ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கனில் தான் 65 சாப்பிட்ருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் புதுவிதமாக பிளாக்காக வச்சு 65 செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும், அப்படியே சிக்கன் மட்டன் டேஸ்டில் இருக்கும். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம், அப்போ தான் பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும். பிளாக்காக பொறுத்தளவு அது கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள், சீக்கிரமே கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து பாதி தான் நான் வந்து இன்றைக்கி குக் பண்ண போகிறேன், பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். அதுவே நிறைய இருந்தது. பிளாக்காவை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த தோலை வந்து கட் பண்ணும்போது சீக்கிரமே வந்து கட் பண்ணிடலாம். இப்படி ரவுண்டாக கட் பண்ணும்போது சீக்கிரமே வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு எல்லா பிளாக்காகவுமே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம தோலை ஈஸியாக எடுத்துடலாம். கையில் மட்டும் எண்ணெய் லைட்டாக தடவிக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டு நம்ம வந்து நார்மலாக வந்து குட்டி குட்டியாக அப்படியே ஸ்கியூப்பாக போடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நான் இப்படி கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போது வந்து சிக்கன் அந்த மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கும் சிக்கன் மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒன்றை கட் பண்ணி வச்சுருக்கேன், மீதி இருக்கிறதையும் நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளாக்காக பொறுத்தளவு என்ன செஞ்சாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா மாதிரி அம்மா ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ரெசிபி நான் சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. அம்மா செய்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோடய ஃபேவரேட், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மீதி இருக்க பிளாக்காவே இதே மாதிரி அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கட் பண்ணி வச்சிருக்க பிளாக்காவை 2 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ரொம்ப நேரம் வெந்து குழஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரே ஒரு கொதி வந்தோடனே டக்குன்னு அணைச்சிடணும். பிளாக்காவுக்கு தேவையான உப்பை போட்டு ஒரே ஒரு கொதி வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வெந்த பிளாக்காவில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். மெயின் விஷயம் என்னென்னா, பிளாக்கா கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம சிக்கன் 65க்கு சேர்க்குற அந்த மசாலாஸில் பாதி ஒரு சில விஷயங்கள் சேர்க்க வேண்டாம் இந்த பிளாக்காவுக்கு. வேக வச்ச பிளாக்காவில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து சிக்கன் 65 மசாலா. இந்த சிக் மார்க் தான் என்னோடய ஃபேவரேட். கடைகளில் கிடைக்கிற அந்த டேஸ்ட் வேணால் இந்த பிராண்டு கிடைச்சா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக ஒரு ஆச்சி ஒரு மற்ற பிராண்டட்ஸை விட இந்த சிக் மார்க்கில் உள்ள அந்த சிக்கன் 65 பவுடர் சூப்பராக இருக்கும். இதிலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் அல்லது மைதா, ரெண்டில் வந்து ஒன்று சேர்த்தா போதும். நான் இன்றைக்கு வந்து 2 ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன். ரெட் கலர் அந்த பவுடர் வேணும்னா வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலர் நல்லா இருக்குமேட்டுக்கா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கல. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தயிரோ அல்லது முட்டையோ அந்த சிக்கன் 65 சேர்ப்போம்ல அந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டங்களும் சேர்க்க வேண்டாம், இதுவே கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கொத்து கருவேப்பில பூண்டை வந்து ஒரு 4-5 பூண்டை வந்து நான் வந்து தட்டிட்டு வச்சுருக்கேன். அதை நேரத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சாம்பார் ரசம் தயிர் சாதம் எந்த சாதத்துக்குமே வந்து இந்த ஒரு சைட் டிஷ் போதும். டகடகடகன்னு சாப்பாடு இறங்கும். சூப்பரான சைட் டிஷ் இது கண்டிப்பாக. ஏன்னா இது பிளாக்கா சீசன், கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். எண்ணெயை வந்து நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒன்றுன்னா போட்டு எடுத்துக்கலாம். கரண்டியில் எடுத்து அப்படியே கொட்டாதீங்க, ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சைடு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான ஒரு வெஜ்ஜில் வந்து 65 செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வித்தியாசமாக சிக்கன் மாதிரியும் இருக்கும், அப்படியே டேஸ்ட்டு சிக்கன் மட்டன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக வந்து சிக்கன் மட்டன் எடுக்க முடியல இல்லை சாப்பிட முடியாத சூழ்நிலைன்னு இதை வாங்கி சமைச்சிட்டு போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.